நீட் கேபிடேஷன் ஃபீ கவுன்சிலிங் ரெக்கமெண்டேஷன் நிறைய மார்க்ஸ் டாக்டருக்கு படிக்கிறது எவ்வளவு கஷ்டம் இல்ல கவலையே வேண்டாங்க இந்த பேச்சு நம்ம எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கு எஸ் பிளஸ் டூல 50% மார்க்ஸ் கேபிடேஷன் ஃபீ கிடையவே கிடையாது ஃபாரின்ல ஸ்டடிஸ் ஆமாங்க அதிர்ஷ்டம் தான் கதவை தட்டுது மிஸ் பண்ணிடாதீங்க லிமிடெட் சீட்ஸ் தாங்க இருக்கு உடனே சென்ட் ஜான்ஸுக்கு கால் பண்ணுங்க 8695444666 8695444666 ஹெட்லைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நாம என்ன பார்க்க போறோம்னா ராகு கேது குரு சனி நான்கு முக்கியமான கோள்கள் இந்த வருஷம் 2020 மாற்றங்களை செய்ய போகிறாங்க என்ன மாற்றங்களை செய்ய போகிறாங்க முதல்ல நான் சொல்கிறத இந்த ஓப்பனிங்கை பொறுமையாக கவனிங்க நீங்கள் எடுத்தவுடனே ஒரு ராசிக்கு நான் பலன் போனீங்கன்னா நான் சொல்ல வர விஷயங்களை நீங்கள் புரிஞ்சிக்க முடியாது ஸோ கொஞ்சம் பொறுமையாக நான் என்ன சொல்ல வரேன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ராசி பலனை பாருங்கள் அனைத்து ராசிகளுக்கும் 12 ராசிகளுக்கும் ராகு கேது குரு சனி என்ன பண்ண போகிறாங்க செப்டம்பர் மாதம் 2020 ராகு கேதுடைய டிரான்சிட் நடக்க போகுது இது மேஜர் ரோல் ப்ளே பண்ணும் என்ன காரணம்னா நிழல் கிரகமான ராகு கேதுக்கள் உங்களுக்கு டிரான்சிட் எடுக்கும்பொழுது லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ்க்கு ரெடி பண்ணிகிட்டே இருக்கும் உங்களை ஸோ உங்கள் மைண்ட் எல்லாருக்குமே ப்ரிப்பேர் ஆகும் எல்லா ராசியை சேர்ந்தவங்களுக்குமே ஒரு ப்ரிப்பரேஷன் என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் இது வந்து ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பலன்கள் இதை வந்து சுபமாக கொடுக்குமா இது கரெக்டாக நடக்குமா இது சுபமாக உண்டாகுமா அப்படின்னு பார்க்கணுன்னா குருவுடைய பார்வை இருக்கா குரு எந்த அளவுக்கு ஃபேவராக இருக்காருன்றது தான் உங்களுக்கு குருவுடைய பலன் ஸோ குரு பெயர்ச்சி நவம்பர் மாதம் 2020 ராகு கேது செப்டம்பரில் சனியுடைய ரோல் என்ன சனி தான் ஒரு விஷயத்துக்கு நிலையாக கொடுக்கக்கூடிய ஒரு பலன் உங்களுக்கு தடங்கள் இல்லாமல் நிலையாக நிலைத்தன்மையோடு நிரந்தரமாக ஒரு பலன் நடக்கணும் நாம் செய்கிற இந்த செயல் நமக்கு பல நாட்கள் பல வருடங்கள் பல மாதங்கள் நமக்கு வந்து நிலையாக இருக்கணும் அப்படின்னா அந்த சனியுடைய ஒரு பலன் வேணும் இப்போ சனி ஒரு ராசிக்கு எந்த இடத்துல இருக்கும் குரு எந்த இடத்துல இருக்கும் ராகு கேதுக்கள் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஏன்னா செப்டம்பரில் 13ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி 29ஆம் தேதி சனி வக்ர நிவர்த்தி 23 ராகு கேது பெயர்ச்சி நவம்பர் மாதம் 2020 குரு பெயர்ச்சி இந்த குரு மார்ச் 2021 வரையில் அதே இடத்துல அதாவது குரு எந்த இடத்துலேருந்து எந்த இடம் போகிறார் தனுசுலேருந்து மகரம் நீச்சம் அதுக்கப்புறம் அதிசார குரு பெயர்ச்சி அவங்களுக்கு ஏப்ரலில் வந்துடும் சனி மகர ராசியில் ராகு ரிஷபத்தில் கேது விருச்சிகமில் இதோடைய பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக என்ன நடக்க போகுதுன்னா நான் டீட்டெயிலாக இந்த ப்ரிடிக்ஷனாக உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ இது நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கேன் ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க யாருக்காவது ஹாரோஸ்கோப் வேணும் ஹாரோஸ்கோப் ப்ரிப்பேர் பண்ணணும் ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் என்னுடைய ராசி என்னுடைய லக்னம் என்னுடைய தசாம்சம் என்னுடைய நவாம்ச பாவம் என்னுடைய தசா புக்திகள் என்ன எனக்கு அடிப்படையில் என்ன யோகம் இருக்குது என்னை பற்றி நான் ஒரு பேசிக் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது வரைக்கும் ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க ஏற்கனவே எழுத்து மூலமாக தான் எழுதி வச்சுருக்கேன் எனக்கு அதில் கிளாரிட்டி இல்லை எனக்கு ஒரு கிளியர் ஹாரோஸ்கோப் வேணும் டீட்டெயிலாக வேணும் அக்யூரேட்டாக வேணும் நான் இந்த கண்ட்ரியில் பிறந்திருக்கேன் நான் ஆஸ்திரேலியாவில் பிறந்தேன் யூஎஸில் பிறந்தேன் ஸோ இதை இந்தியாவுக்கு டைம் கன்வெர்ட் பண்ணி எடுக்கணுமா இல்லை டேரெக்டாக அந்த டைமே நம்ம அப்ளை பண்ணி எடுக்கணுமா இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா lifehoroscope.in இந்த சைட்டை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணலாம் உங்கள் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் பர்சனலாக வச்சுக்கலாம் மேரேஜ் மேட்சிங்க்கும் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பும் எப்போவுமே உங்கள் கையில் உங்கள் மொபைல்லையே நீங்கள் ஹோல்ட் பண்ண முடியும் ஸோ இதுதான் வந்து lifehoroscope.in கொடுக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த தொகுப்பு அப்படிங்கிறது ராகு கேது குரு சனி 4 planets ஒரு டிரான்சிட் அண்ட் அதோடைய மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி கொடுக்குற ஒரு ப்ரிடிக்ஷன் இது வந்து நெக்ஸ்ட் 8 months உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் வாழ்த்துக்கள் துலாம் ராசி இந்த துலாம் ராசிக்கு ராகு கேது குரு சனி மாற்றங்களை என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது ஸோ துலாம்க்கு ஒரு முக்கியமான ஒரு பலன் கொடுக்கக்கூடிய கிரகம் என்னென்னா சனி தான் சனி தான் துலாமில் வந்து உச்சமடையக்கூடிய ஒரு பிளானட் ஸோ உச்சமடையக்கூடிய இந்த சனி எந்த மாதிரியான ஒரு பலன்களை தரும் சனி எந்த இடத்துல இருக்குது மகரமில் மகரம் வந்து 4ஆம் இடம் 4ல் வந்து சனி இருந்தால் இது வந்து அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு எடுத்தாலும் கூட துலாமுக்கு வந்து சனி எப்போவுமே ஒரு ஃபேவரபிள் பிளானட் அந்த இடத்துல குருவோட இணையக்கூடிய சனியாக இருக்குது ஸோ குரு நீச்சம் துலாமுக்கு வந்து டோட்டலாக ஒன்றும் நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியாத ஒரு குரு 4ஆம் இடத்துல சனியோட இணைவு இதெல்லாம் என்ன மாதிரியான பலன்களை தரும்ன்றத நம்ம இந்த ராகு கேதோட ஆட் பண்ணி பார்க்கலாம் ராகு கேதுக்குள்ள எங்கே வருது 2nd and 8th house இதில் 8ல் உள்ள ராகு மேலே குரு பார்வை அப்போ துலாமை பொறுத்த வரைக்கும் இந்த நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் இயர்ஸில் வரக்கூடிய பலன்கள்லாம் எவ்வளோ ஃபேவராக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 4ல் இருக்கிற சனி உங்களுக்கு வந்து ஒரு வாகன மாற்றம் இடம் மாற்றம் இதுக்கு பலன் கொடுக்கும் 4ல் எப்போ சனி வந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு வெஹிக்கிளை சேஞ்ச் பண்ண வைக்கும் அதேமாதிரி உங்களுடைய ஒரு வீடை வந்து ஷிஃப்ட் பண்ண வைக்கும் இது ரெண்டுத்துக்கும் முயற்சி இருக்கிறவங்களுக்கு பலன் கொடுக்கும் கரியரில் ஏதாவது பலன் தருமா குரு சனியுடைய பார்வை நேராக 10th house விழும் இந்த குரு சனியுடைய பார்வை 10ல் இருக்கும்பொழுது ராகுவுடைய பொசிஷன் 8ஆம் இடம் அப்போது திடீர் இடமாற்றம் ஒரு தொழிலை விட்டு சடனாக வேறு ஒரு ஃபீல்டுக்கே ஷிஃப்ட் பண்ணுறீங்க ஒரு கரியரில் ஒரு இடத்த விட்டு வேறு ஒரு இடத்துக்கு கம்ப்ளீட்டாக ஷிஃப்ட் பண்ணுறீங்க
ஒரு கண்ட்ரிலேருந்து வேற ஒரு கண்ட்ரிக்கு நீங்கள் ஷிஃப்ட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஒரு சடன் ஷிஃப்ட் அப்படிங்கிறத அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எக்ஸ்பெக்டட் நடக்கணும்னா உங்களுக்கு ராகுவுடைய ஃபேவர் இருக்கணும். எயித் ஹவுஸில் ராகு இருக்கிறதுனால அன்எக்ஸ்பெக்டடாக சில பேருக்கு நிர்பந்தத்துக்காக மாற வேண்டியிருக்கும். இப்போ நீங்கள் ஒன்றில் ஒரு ஃபீமேல் கல்யாணம் ஆக போகுது, கல்யாணம் மாப்பிள்ள வந்து ஃபாரினில் இருக்கார், நீங்கள் கல்யாணம் பண்ணி ஃபாரினுக்கு போக போகிறீங்க. இப்போ இது வந்து எதிர்பார்க்காத ஒரு மாற்றம், சில பேருக்கு அது பிடிக்கலாம். ஆனால் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஏதோ சில குழப்பங்கள், கேது ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு இனம் புரியாத இயக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரியான பலன்கள் வந்து இந்த சமயத்தில் உண்டு அப்படின்னு எடுத்துங்க. இப்போது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு சனியுடைய பார்வை பத்தாம் இடத்துல விழுதுன்னு சொன்னேன் இல்லையா, இது எப்படி நடக்க போகுதுன்னா, நீட் கேபிடேஷன் ஃபீ கவுன்சிலிங் ரெக்கமெண்டேஷன் நிறைய மார்க்ஸ், டாக்டருக்கு படிக்கிறது எவ்வளவு கஷ்டம் இல்ல, கவலையே வேண்டாங்க. இந்த பயிற்சி நம்ம எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கு. எஸ் பிளஸ் டூல 50% மார்க்ஸ், கேபிடேஷன் ஃபீ கிடையவே கிடையாது, ஃபாரின்ல ஸ்டடிஸ். ஆமாங்க, அதிர்ஷ்டம் தான் கதவை தட்டுது, மிஸ் பண்ணிடாதீங்க. லிமிடெட் சீட்ஸ் தாங்க இருக்கு, உடனே சென்ட் ஜான்ஸுக்கு கால் பண்ணுங்க 8695444666 8695444666. சனி பார்வை பத்தில் இருந்தால் உங்களுடைய பொசிஷன், அதாவது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய உங்களுக்கும் மேலே உள்ளவங்க ஒரு நிர்வாகம் சம்மந்தப்பட்டவங்க உங்களை கம்பல் பண்ணி ஏதாவது ஒரு பொசிஷனில் போட்டு கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு வருவீங்க. இது துலாம் கொண்டு அதுக்குறான ஒரு ஒரு பலன் வந்து இப்போவே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். September 23rd ராகுடைய டிரான்சிட் நடக்கும், November 19th வந்து உங்களுக்கு குருவுடைய பார்வை ராகு மேலே விடும், சனி வந்து September 29th வக்ர நிவர்த்தி அடைகிறாருன்னு அர்த்தம். ஸோ பலனெல்லாம் உங்களுக்கு செப்டம்பரில் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் 1/1. ஸோ துலாமை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் வந்து எதிர்பார்க்காத மாற்றங்களை சந்திக்கிற கால அளவு இந்த காலங்களில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மேரேஜ் ரிலேட்டாக ஏதாவது கனெக்ட் ஆகுதான்னு பார்க்கணும். திருமணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2ல கேது என்ட்ரி, 8ல ராகு, இது வந்து அன்வான்டாக சில தடங்கல்களை உண்டு பண்ணுறதுக்கு தயார்படுத்தும். உங்கள் பேர்த் சார்ட்லேயும் ராகு கேது தோஷம் இருந்ததுன்னா இந்த தடங்களுக்கு சில பிரச்சனைகள் உண்டு. உங்கள் ஜனனகால ஜாதகமில் ராகுக்கு எது தோஷம் இல்லைன்னா இந்த பிரச்சனைகள் பெருசாக இருக்காதுன்னு அர்த்தம். இதுக்கடுத்தது இன்னொரு விஷயம் நீங்கள் ரொம்ப கூர்ந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கோம். ஹெல்த் ஆஸ்பெக்ட்லேயும் 4ல வந்து சனியும் 2ல கேது 8ல வந்து ராகு இருக்கிறதுனால ஹெல்த்லேயும் வந்து நீங்கள் ஒரு கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும், சேஃபாக இருக்கணும். உங்களுடைய ஹெல்த்தில் சின்ன சின்ன இஷ்யூஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது, 4ல குரு சனியுடைய கூட்டணி. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஹெல்த் ஆஸ்பெக்டில் ஒரு சேஃபாக நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். உங்களுடைய ஹெல்த்தை வந்து இன்னும் நீங்கள் கூடுதல் விழிப்புணர்வோட ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் மாதிரி எடுத்துக்கோங்க அப்படின் தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ துலாம் அப்படிங்கிற ராசியை பொறுத்தவரையில் மாற்றங்கள் நிறைந்த அடுத்தடுத்த ஆண்டுகளாக இருக்கும். அந்த மாற்றங்கள் எல்லா மாற்றங்களுமே சுபமாகவோ உங்களுக்கு பிடிச்சது மாதிரியோ 100% இருக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காத மாதிரி மாற்றங்களாக இருந்தாலும் அக்செப்ட் வாட் இஸ் வாட், அக்செப்டன்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சர் லைஃப்பில் அது உங்களுக்கு சேஞ்சஸை கொடுக்கும், அது லேட்டாக உங்களுக்கு வந்து பிடிக்கிற மாதிரியும் மாறும். இதுதான் வந்து துலாமை பொறுத்த வரைக்கும் நடக்கக்கூடிய பலன்கள். நிறைய பேருக்கு வந்து விரக்தி மனநிலை வந்து துலாமில் உண்டு. என்ன காரணம்னா, இப்போது அவங்களுக்கு உள்ள அந்த பிளானட்டரி மூமெண்ட்ஸ், மேஜர் பிளானட்டுடைய மூமெண்ட்ஸ் எல்லாமே அவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலுக்கு மீட் அவுட் பண்ணாத அளவுக்கு இருக்குது. இதில் குறிப்பாக வந்து பொருள் சம்பாதிக்கல துலாமுக்கு எப்போவுமே ஆர்வம் அதிகம். எப்படியாவது பணம் பண்ணணும், ரொம்ப வெல்தியாக இருக்கணும், நல்ல ஒரு லாவிஷாக லைஃப்பை வந்து லீட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஆர்வம் அதிகம். ஸோ அந்த ஆர்வத்துக்கெல்லாம் இப்போ ஏதோ கையை கடிக்கிறது மாதிரி இன்கம் இருக்கும். முன்னாடி நம்ம நிறைய ஸ்பெண்ட் பண்ணோம், நமக்கு நிறைய இன்கம் இருந்தது, நல்லா ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம், ஹாப்பியாக இருந்தோம். இப்போ வந்து ஏதோ பிளான் பண்ண வேண்டியதாக இருக்குது, பட்ஜெட் போட வேண்டியதாக இருக்குது, எல்லாமே யோசிக்க வேண்டியதாக இருக்குது, டெப்ட்ஸ் நிறைய இருக்குது, இந்த கடன் கட்டுறதுக்கே மாசானா பிளான் பண்ணுறதே கரெக்டாக இருக்குது. அந்த சூழ்நிலைலாம் இப்போ துலாமுக்கு வந்து உண்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ நெக்ஸ்ட் இயர்ஸும் வந்து உங்களோட பிளான் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், அகலக்கால் வைக்க வேண்டாம். பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருந்தாலும் கூட இந்த சமயத்தில் யோசித்து செய்யறது நல்லது. ரொம்ப அவசரப்பட்டு எந்த பிஸ்னஸ்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, உங்கள் பேர்த் சார்ட்டை நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. காரணம் என்னென்னா, இப்போ உள்ள இந்த கிரகத்துடைய மாற்றங்கள்லாம் அந்த மாதிரி இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட வேண்டாம், பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருக்குது, ரொம்ப நல்லது. ஏன் பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்குது நல்லதுன்னா, இந்த 8ல ராகு இருக்கும்போது இந்த மாய கிரகம்னு சொல்லுவோம் ராகுவை, ஸோ மாய கிரகம் சாய கிரகம் வந்து ராகு என்ன பண்ணும், ஒரு விஷயத்தை வந்து இருக்கிற மாதிரி ஒரு இல்யூஷன் இருக்கிறது மாதிரி ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணும், நடக்கிறது மாதிரி ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணும். அதுக்கப்புறம் அது நடக்காமையும் போகலாம், இருக்காமையும் போகலாம். அதனால தான் நிழல் உலகின் ராஜா வந்து ராகுன்னு சொல்கிறோம். அப்போ நிழல் உலகின் ராஜா ராகுனா என்ன, அந்த சினிமாவுக்கு தான் ராகு வந்து ரொம்ப ஃபேவர் பண்ணும். ஏன்னா அது வந்து ஷேடோ, நிழலை தான் நம்ம வந்து படமாக எடுத்து காமிக்கிறோம். அப்போது நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னா, ராகு எட்டாம் இடத்து இருக்கிற காலகட்டத்தில் எப்போவுமே வந்து ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை அப்படியே பிளைண்டாக பிலீவ் பண்ணாமல் கூர்ந்து ஆராய்ச்சி பண்ணி இதெல்லாம் சரியாக வருமா, இந்த பிளான்லாம் கடைசி வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குமா, திங்க் பண்ணி கன்சல்ட் பண்ணி எக்ஸ்பர்ட்ஸுடைய அட்வைஸை கேட்ட பிறகு
முடிவு எடுக்கிறது நல்லது. நான் ஓவராலாக ஒரு கன்க்ளூஷனாக துலாமுக்கு என்ன சொல்ல வரேன்னா, டேக் மோர் கேர். ஒரு டிசிஷன் எடுக்க முன்னாடி ரொம்ப யோசிங்க, நிதானமாக முடிவெடுங்க, அவசரப்பட வேண்டாம். குட் லக். இப்போ நீங்கள் பார்த்தது நான்கு கிரகங்களுடைய டிரான்சிட்ஸுடைய பலன்களை வந்து நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எந்தெந்த பிளானட் எந்தெந்த மாதத்தில் டிரான்சிட் ஆகுது, அதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன, அதோடைய மேல்ஃபிக் பெனிஃபிட் ரெண்டுமே எப்படி பலன் கொடுக்க போகுது, உங்களுடைய பேர்த் சார்ட்டை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்துக்கணும். உங்கள் தசா புத்தி வலுவாக இருக்கா, உங்கள் பேர்த் சார்ட்டில் உண்டான கிரகங்கள் எவ்வளோ வலிமையாக இருக்குது, எவ்வளோ யோகத்தோடு இருக்கீங்களோ அதை பொறுத்து தான் இதோடைய உங்களுக்கு பலன்களை அதை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். எல்லாருக்கும் மாற்றங்களுக்கு எண்ணம் இருக்கும், இருந்தாலும் யாருக்கு அது வந்து பழிதானே நடக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு நான் யோகமான நேரம் நடக்கும்போது தான் அது பழிதானே நடக்கும். அந்த மாதிரி ஒரு டீட்டெயிலாக உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் க்வெஸ்சன் வச்சுருக்கீங்க, எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக இது தெரியணும், நான் பண்ணலாமா வேண்டாமான்னு தெரியணும், இல்லைனா நான் முடிவெடுக்கிறதே எனக்கு குழப்பமாக இருக்குது, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு புரியல, மேரேஜுக்கு இது ரைட் டைமானு எனக்கு தெரியல, என்னோடய திசை எனக்கு ஃபேவராக இருக்கா இல்லை அன்ஃபேவராக இருக்கா, எனக்குன்னு ஏதாவது யோகம் இருக்கா இல்லையா, என்னுடைய ஃப்யூச்சர் லைஃப்பை பற்றி நான் என்ன பிளான் பண்ணலாம், இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பிளான் வச்சுருக்கீங்க இல்லை ஸ்பெசிஃபிக் க்வெஸ்சன் வச்சுருக்கீங்கன்னா, அதை பற்றின ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா, டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமா அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு என் கூட நீங்கள் பேசலாம். இதை தவிர நியூமராலஜி, வாஸ்து அண்ட் அதர் சர்வீசஸும் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், நிறைய வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம், ரெகுலராக அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட நீங்கள் ஷேர் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.